Hi friends, welcome to our channel Tricks to Crack Exams. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்பர் சிஸ்டமில் ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது எதை சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு டிஜிட்டோட ஃபேஸ் வேல்யூன்றது என்ன அப்படின்னா, அந்த டிஜிட்டோட வேல்யூவை தான் நம்ம ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். அதாவது ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிஜிட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் பிளேஸ் வேல்யூ, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இட்ஸ் பிளேஸ் வேல்யூ. ஒரு டிஜிட் வந்து 3 டிஜிட்டாக இருக்கலாம், 2 டிஜிட்டாக இருக்கலாம், 5 டிஜிட்டாக இருக்கலாம், 7 டிஜிட்டாக இருக்கலாம். அந்த டிஜிட்டில் இருக்க நம்பர்ஸ் ஆனது, ஓகேங்களா, ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, 1 இருக்கும், 2 இருக்கும், 9 இருக்கும். ஒரு சில நம்பர் வந்து 10th place இருக்கும், ஒரு சில நம்பர் வந்து 100th place இருக்கும், ஒரு சில நம்பர் வந்து க்ரோர் பிளேஸில் இருக்கும். அந்த டிஜிட்டானது எந்த பிளேஸில் வேணால் இருக்கலாம், பட் ஆனால் அதோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, சாரி, அதே நம்பர் தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 4 to 9 அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இதில் 9 ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 9 ஃபேஸ் வேல்யூ என்னன்னா 9 தான். 2 ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் 2 ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் 2 தான். 4 ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா 4 தான். ஸோ த வேல்யூ ஆஃப் அ டிஜிட், த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிஜிட் இட் செல்ஃப். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் என்னது, இஸ் த சேம் வேல்யூ அஸ் த வேல்யூ ஆஃப் த டிஜிட். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சரி, இது சின்ன நம்பராக இருக்குது அதனால தான் அப்படி இருக்கான்னு நினச்சேன், இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் 6 ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் நம்ம 6 எழுதலாம். நம்ம க்வெஸ்சன் கூட பார்க்க வேண்டாம். ஒரு ஃபேஸ் வேல்யூன்ற வார்த்தையை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, க்வெஸ்சனில் என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்களோ அதே டிஜிட் தான் நீங்கள் எழுதணும். சரிங்களா, இப்போ 8 ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டால் 8 ஃபேஸ் வேல்யூ என்ன, 8 தான். 4 ஃபேஸ் வேல்யூ என்ன, 4 தான். 9 ஃபேஸ் வேல்யூ என்ன, 9 தான். 6 ஃபேஸ் வேல்யூ என்ன, 6 தான். சாரி, அதே மாதிரி 7 ஃபேஸ் வேல்யூ என்ன, 7 தான். ஓகேங்களா, அதே மாதிரி 3 ஃபேஸ் வேல்யூ என்ன, 3 தான். 1 ஃபேஸ் வேல்யூ என்ன, 1 தான். ஸோ த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் அ டிஜிட் இஸ் த வேல்யூ ஆஃப் த டிஜிட் இட் செல்ஃப். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஓகே, சூப்பர். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் வேல்யூ பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த பிளேஸ், அதாவது பிளேஸ் வேல்யூ பற்றி, ஹவு டு ரைட் அ நம்பர்ன்ற டாப்பிக்கில், கான்செப்ட்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டமில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் டீடைல்டாக சொல்லியிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட்ஸ் பிளேஸில் என்ன வரும், 10th place எப்படி எழுதணும், 100th place எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி தானே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதனா தெரிஞ்சிருக்கும் பிளேஸ் வேல்யூ, பட் ஸ்டில் இஃப் இன்கேஸ் இஃப் யூ நீட் அ கிளாரிஃபிகேஷன், உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணுன்ற பட்சத்தில் நான் சொல்கிறேன். சரிங்களா, இப்போ இந்த பிளேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அங்கே வந்து டீடைல்டு வெர்ஷன் பார்த்தோம். இங்கே ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி பார்க்கலாம். பாருங்கள், ஃபேஸ் வேல்யூ இப்போ 6. வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6ன்னு கேட்டானா, 6 × 1. ஏன்னா அது யூனிட் டிஜிட்னால 6 × 1. ஓகே, அதனால் நான் அப்படியே 6 எழுதிடுவேன். ஓகே, இப்போ வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3ன்னு கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன், 3 எழுதிட்டு இந்த 3 பக்கத்தில் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, அப்போ நான் அங்கே 0 போடுவேன். புரிஞ்சுதுங்களா? இப்போ அதே மாதிரி 4 கேட்குறாங்க. 4 நான் அப்படியே எழுதிட்டு 4 பக்கத்தில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 3, 6, 2 டிஜிட் இருக்குது, அப்போ 0, 0 எழுதிடுவேன். இப்போ 1 பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டாங்க, 1 எழுதிட்டு அது பக்கத்தில் எத்தனை டிஜிட் இருக்குது, 1, 2, 3 அப்படியே எழுதிடுவேன். ஓகேவா, 1, 2, 3, 3 போட்டுருவேன். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? இப்போ இதே மாதிரி 8 ஃபேஸ் வேல்யூ என்ன, 8 × 8 பக்கத்தில் 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 ஜீரோஸ் ஆட் பண்ணும், 1, 2, 3, 4, 5, 6. இதை இப்படியும் எழுதலாம், அப்படி இல்லைன்னா 8 × 10⁻⁶ எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 6 எழுதலாமா? ஓகே, அதே மாதிரி வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3ன்னு கேட்குறாங்க. அப்போ 3 × பக்கத்தில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 10⁻⁸ எழுதுனா, ஸோ த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 3 இஸ் 10⁻⁸. 3 × 10⁸. புரிஞ்சுதா உங்களுக்கு பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதணும்னு, ஈஸியா? ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 4 in 4, 6, 1, 2, 7. இதில் நம்ம ஹண்ட்ரட்ஸ் வரும், 2000 வரும், சாரி, ஹண்ட்ரட்ஸ் வரும், 1000 வரும், அப்படிலாம் கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். நம்ம இப்போ 4 எழுதுனேன், பக்கத்தில் எத்தனை டிஜிட் இருக்கு, 1, 2, 3, 4. அப்போ 4 பக்கத்தில் எத்தனை ஜீரோ வரும், 4, 4, 0 வரும். ஆன்சர் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு, இங்கே வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 6.
சிக்ஸ் இன், அப்போ சிக்ஸ் இங்கே இருக்குது, பக்கத்தில் எத்தனை ஜீரோ இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன், ஓகே செவன் ஜீரோஸ் இருக்குது. ஓகே இப்போது நான் பிளேஸ் வேல்யூ ஆஃப் சிக்ஸ் வந்து இந்த நம்பர் ஆன்சரில் இருக்குதான்னு பார்க்குறேன், இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் சிக்ஸ் இன்ட்டு டென் டு த பவர் ஆஃப் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, செவன் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் செவன் தான் இதோட ஆன்சர். ஓகே அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் சிக்ஸ் இன், சாரி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் சிக்ஸ் இன் சிக்ஸ் ஃபைவ் 2410. ஃபேஸ் வேல்யூன்ற வார்த்தையை பார்த்துட்டோம், சிக்ஸ் பார்த்தோம், அப்போ எங்க ஆன்சர் என்ன, சிக்ஸ் தான். ஓகேங்களா, ஓகே த சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் சம்னா என்ன பண்ணுறது, ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். வாட் இஸ் மீன் பை சம், அடிஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் நோன் அஸ் சம். ஓகேவா, டூ நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது தான் நம்ம சம்னு சொல்கிறாங்க. ஓகே ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நைன் அண்ட் சிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நைன், நைன. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் நைன் என்ன, நைன் தான். வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் சிக்ஸ், சிக்ஸ் தான். அப்போ நைன் பிளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஃபிஃப்டீன். அப்போ ஆன்சர் என்ன, ஃபிஃப்டீன் தான் ஆன்சர். ஓகே அடுத்த சம் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் எயிட். என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எயிட்டை வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. சம்னா என்ன அர்த்தம், ஆட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஓகே இப்போ வாட் இஸ் அ பிளேஸ் வேல்யூ ஆஃப் எயிட், இங்கே எயிட் போட்டுட்டேன், பக்கத்தில் எத்தனை ஜீரோ இருக்குது, ரெண்டு ஜீரோ இருக்குது, அப்போ எயிட் ஹண்ட்ரட். வாட் இஸ் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் எயிட், ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இஸ் நத்திங் பட் த சேம் நம்பர். ஓகே இப்போ எயிட் ஹண்ட்ரடையும் எயிட் நாட் எயிட்டையும் ஆட் பண்ணால் எயிட், சாரி எயிட் ஹண்ட்ரடையும் எயிட்டையும் ஆட் பண்ணால் எயிட் நாட் எயிட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், எயிட் நாட் எயிட் இஸ் த ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே இப்போ நம்ம அடுத்து சம் பாருங்க, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் ஃபோர் இன் த்ரீ டூ ஃபோர் த்ரீ செவன் டூ. அப்போ வாட் இஸ் த என்னென்ன என்ன கேட்டிருக்காங்க, பிளேஸ் அண்ட் ஃபேஸ் வேல்யூஸ் ஆஃப் ஃபோர் கொடுத்துட்டு அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ்னா என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். டிஃப்ரென்ஸ்னா என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே இப்போ பிளேஸ் வேல்யூ ஆஃப் ஃபோர் என்னது, இங்கே ஃபோர் பக்கத்தில் எத்தனை ஜீரோ வரும், எத்தனை டிஜிட் இருக்குது, மூணு டிஜிட் இருக்குது, அப்போ ஃபோர் தௌசண்ட் நான் எழுதிக்கிறேன். ஓகே இதுலேருந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஃபோர் என்னது, த சேம் நம்பர் தான். இதை நான் மைனஸ் பண்ணேன்னா இது த்ரீ, இது நைன், இது நைன், இது டென், அப்போ இது சிக்ஸ், த்ரீ நைன் நைன் சிக்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா, த்ரீ நைன் நைன் சிக்ஸ் இதோட ஆன்சர். ஓகே இப்போ என்ன கேட்குறாங்க, அடுத்து சம் பாருங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப், சாரி ஃபைண்ட் த சம் ஆஃப் பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் டூ இன் டூ ஃபோர் டூ ஃபோர்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ டூ ஃபோர் டூ ஃபோரோட பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் டூ, ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பிளேஸ் வேல்யூனா டுவெண்ட்டி எழுதிக்கிறேன். அடுத்து ஃபேஸ் பிளேஸ் வேல்யூ என்னது, டூ ஜீரோ ஜீரோ ஜீரோ. இப்போ டூ ஜீரோ ஜீரோ ஜீரோ, இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டூ ஜீரோ டூ ஜீரோன்னு கிடைக்கும். வாட் இஸ் ஆன்சர், டூ ஜீரோ டூ ஜீரோ. ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.